ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் தந்த, நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் தந்த ஹோம் மேட் க்ரீமி ஹேர் மாஸ்க் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம செய்யலாம். இதுக்கு எந்த வித எக்ஸ்பென்சிவான திங்ஸும் தேவையில்லை. நமக்கு பார்த்திங்கன்னா சில்கியாக ஹேர் வேணும், ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும், டேண்ட்ரஃப் தொல்லை நீங்கணும், அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கு நான் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுமா, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. எல்லா பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை வீட்டில் இருக்கிற நாலே நாலு பொருட்களை வச்சு ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆக கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு நல்ல கரு கருன்னு பார்த்திங்கன்னா முடி அழகாக வளரும். இதை நான் பாஸ்ட் 1 மந்த் தான் யூஸ் பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஹோம்மேடு ஹேர் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோம்மேட் ஆலோவேரா ஜெல்னால ஓகே, இல்லைனா ஹேருக்கு யூஸ் பண்ண சூட்டபிளான இருக்கிற ஆலோவேரா ஜெல் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் பஞ்சாரஸ் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் நான் பஞ்சாரஸ் ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கேன். தென் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா துருவி நறுக்கலை, துருவி அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்திருக்கேன். ஏன்னா மிக்சியில் போட்டு ஆட்டினாலும் எனக்கு வந்து அந்த ஜூஸி வந்து ஜூஸி ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஸோ அதாவது துருவி நல்லா அந்த தண்ணியில் நிறைய நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 4 ஸ்பூன் நமக்கு சின்ன வெங்காயம் தான் நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், டேண்ட்ரஃபும் நீங்கிடும். தென் ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹேர் க்ரோத் கொடுக்கும். கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நமக்கு சீக்கிரமாக இலை நிறையெல்லாம் வராது, நம்ம ஹேரும் கரு கருன் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணோனாலே ஒரு 50% க்ரீமி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஏன்னா கேஸ்டர் ஆயிலுங்கிறது ஒரு ஆயில், நீங்கள் ஹோம்மேடு ஆலோவேரா ஜெல்லில் மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அந்த இது க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இதே நீங்கள் ஆலோவேரா ஜெல் மார்க்கெட்லேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கிட்டத்தட்ட க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்குது. தென் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். எதுக்கு நம்ம ஆலிவ் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஹேர் மாஸ்க் போடும்போது இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஹேரை நல்லா பொறப்புறன்னு வச்சுருக்கோம். ஹேர் வாஷ் பண்ணால் நல்லா பொறப்புறன்னு இருக்கும், அது இருக்கக்கூடாது. எனக்கு ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வேணும், ஹேர் க்ரோத்தும் இருக்கணும், ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகணும், கூடவே என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல சில்கி ஸ்மூத்தாக இருக்கணும்னா கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆலோவேரா அண்ட் சின்ன வெங்காயம் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ். கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணால் நமக்கு ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா கரு கருன்னு வளரும். கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் நம்ம ஆட் பண்ணால் நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் போட்டுட்டு 30 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் வந்து குளிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இன்க்ரீடியன்ஸோட சாரெல்லாம் உள்ளார இறங்கி நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஸ்கிராப்பில் உங்களுக்கு முடி பிரேக்கேஜ் ஆன இடத்துலையும் ஸ்கிராப்லேயும் மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் ஹேர் பார்த்திங்கன்னா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிடில் ஆஃப் ஹேர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சில்கி ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். தென் இது வீக்லி ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வாரம் முழுக்க நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வீக்லி ட்வைஸ் தான் ஹேர் மாஸ்க்கே யூஸ் பண்ணணும். மற்ற ஏதாச்சும் ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சின்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.